ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நம்ம பல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். நமக்கு மதிப்பே இல்லை, நாம் எதுக்கும் பயன்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. யாரோ ஒரு ஆள் உங்களை வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னாலோ, உங்களுடைய வேலையை குறை கூறினாலோ உங்களுக்கு இந்த எண்ணம் தோணலாம். அது நம்ம வாழ்க்கையவே பாதிக்கும். உங்களையே நீங்கள் குறைவாக மதிப்பிடுவீங்க, அப்படி தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களால் யாரோ ஒருவரது வாழ்க்கை சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கும், பலம் பெற்று கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கதையில் வர பானை நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகுது. அது என்னன்னு பார்ப்போமா? ஒரு கிராமத்தில் கோபி அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் பக்கத்தில் இருக்கிற ஆற்றிலிருந்து அவருடைய பயன்பாட்டிற்காக தினமும் தண்ணி எடுத்துட்டு வருவார். அவர் தினமும் இரண்டு மண்பானைகளை எடுத்துட்டு போவார். அதுல ஒரு மண்பானை கொஞ்சம் கீரல் இருக்கிறது. அதுல தண்ணி எடுத்துட்டு வந்தா பாதி பானை தண்ணி தான் கிடைக்கும், மீதி எல்லாம் அந்த கீரல் வழியே வெளியே போயிடும். இந்த உடஞ்ச மண்பானைக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. மற்றொரு பானையை பார்த்து ஏக்கமாகவும் இருந்தது. தன்னால தன் முதலாளிக்கு முழு பயனும் கொடுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த உடஞ்ச மண்பானை. ஒரு நாள் வருத்தம் தாங்காம முதலாளி கிட்ட அந்த மண்பானை தன் ஆதங்கத்தை சொல்லிச்சு. ஐயா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அழுது. கோபி மண்பானை கிட்ட ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டாரு. ஐயா, மற்றொரு பானையிலிருந்து எடுத்துட்டு வர தண்ணி உங்களுக்கு முழுசா கிடைக்குது, ஆனா என் கிட்ட கொடுத்த தண்ணிய என்னால முழுசா உங்ககிட்ட கொடுக்க முடியலையே. என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த கீரலோட என்னை பார்க்கறதுக்கும் அழகா இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அதுக்கு கோபி, அழாத, நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ திரும்பி பார்த்துட்டே வா அப்படின்னு சொன்னார். சரி ஐயா அப்படின்னு சொல்லி பானையும் திரும்பி பார்த்துட்டே வந்துச்சு. ஆனா ஒன்றும் புரியல அந்த மண்பானைக்கு. ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்னை எதுக்கு பின்னாடி பார்க்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சு மண்பானை. சரி, உடையாத அந்த பானை அந்த பக்கத்துல தான் நான் வச்சுட்டு வரேன். அந்த பக்கத்துல ஏதாவது செடிகள் பூத்திருக்கா? இல்லை இல்லை. உன்னை கொண்டு வர சைடில் உள்ள பாதையில் உள்ள செடிகள் பாரு, பூத்து குலுங்குது. சரியா, இந்த பூக்கள் நான் தினமும் சாமிக்கு வைக்கிறேன், எனக்கு அது மிகுந்த மன திருப்தி தருது. இந்த பக்கத்தில் மட்டும் ஏன் பூக்குது? உன்கிட்ட இருந்து வர அந்த தண்ணி தினமும் இந்த சைடில் விழுந்துட்டே வருது, அதனால தான் இந்த பூக்கள் பூக்குது. ஆனால் உனக்கு உன்னோட அருமை தெரியலையே அப்படின்னு புகழ்ந்தாரு கோபி. இதை கேட்ட பானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதே மாதிரி தான் நாமும் சில நேரத்தில் நம்மளோட அருமை தெரியாமல் நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோணும். நம்ம வாழ்ந்து என்ன பயன், யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினைப்போம். கடவுளோட படைப்பில் எல்லா பிறப்புக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அது ரொம்ப சில பேர் தான் புரிஞ்சுப்பாங்க. ஒரு புல்ல படைச்சார்னா கூட அதுக்கு அர்த்தம் இருக்கு, அதனால ஏதாவது ஒரு பயன் இருக்கும். நமக்கு நம்மளோட அருமை சமயத்துல நமக்கே தெரியறது இல்லை. நம்மளால யாரோ ஒரு ஆள் புன்னகைச்சிட்டு இருப்பாங்க, நம்மளால யாரோ ஒரு ஆள் பயன்பெற்று இருப்பாங்க, அது நமக்கே தெரியாது. நம்ம சொல்ற ஜோக்க நினைச்சு சில டைம் சிரிச்சிட்டு இருக்கலாம், இல்ல நம்ம கூர்ன ஆறுதல் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யாருக்காவது பயன்பட்டுட்டு தான் இருப்போம். அதனால நம்ம ஏன் வாழ்கிறோம், நம்ம மேலே குறை இருக்குது, அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுனா இந்த மண்பானையை நினச்சிக்கோங்க. நம்மளோட படைப்புக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நம்பிக்கையுடன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.